மனிதர் சமாஜ் கட்சியுடைய தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் கொலை மிரட்டல் விடுத்து ஒரு கடிதாசி வந்தது. அந்த கடிதத்தால் தமிழகம் முழுவதும் மிக பெரிதளவுல மீண்டும் ஒரு பேசுபொருளை கிளப்பியிருந்தாங்க. இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு திடீர்னு ஒரு கடிதம் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வீட்டுக்கு ஒரு கடுதாசி வந்து போகுது. என் குழந்தையையும் மனைவியும் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுதாசி. இப்போ யார் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே அதில் அனுப்புனர் பேர் சதீஷ்குமார். சதீஷ்குமார் ஒரு பள்ளியில் வந்து வேன் டிரைவராக வேலை செய்கிறாரு. அவர் இந்த லெட்டர் போடலை. ஆனால் அவர் பேரில் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு புகார் ஒன்று இருக்குது. கோவளம்ல இருக்க கடலோர காவல்படை காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வீசி அந்த காவல் நிலையத்தை தகர்த்துற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று சதீஷ்குமார் பேர்ல இருந்து போகுது. அதுலயும் கொஞ்சம் விசாரிக்கிறாங்க, அதுலயும் சதீஷ்குமார். அப்ப யார் இந்த மாதிரி இந்த கடுதாசியை வந்து தொடர்ந்து சதீஷ்குமார் பேர்ல போடுறாங்க அப்படின்னு அதை டைவர்ட் பண்ற ஒரு சின்ன விஷயமா இது இருக்கும்னு கூட நினைச்சிருக்கலாம். சதீஷ்குமார் ஏதாவது ஒரு வகையில பழி வாங்கணும், அதுக்கு இந்த நிகழ்வை பயன்படுத்திக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங்களுக்கு அமைதி ஆயிடுச்சு. ஏன்னா பரபரப்பாக அடுத்தடுத்த விசாரணை வளையத்துக்குள்ள ஒரு ஒருத்தர் பேர் சிசிங் ராஜா எங்க இருக்கிறாரு, சம்போ செந்தில் எங்க இருக்காரு அப்படின்னு ஒரு ஒருத்தரையும் தேடிக்கொண்டிருந்த காவல்துறை சற்று ஓய்ந்து விட்டதாக அப்படியே விட்டுட்டாங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் தமிழக காவல்துறை இந்த வழக்குல ரொம்ப சாதுரியமாகவும் ரொம்ப பயங்கரமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 250-300 பேரை கூப்பிட்டு விசாரணை செஞ்சிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறமே காவல்துறை அவங்களா வெளியே வந்து ஊடகங்களுக்கு கண்டிப்பா மக்களை சந்தித்து கண்டிப்பா செய்திகள் கொடுக்கதான் செய்யும். சிசிங் ராஜா அவரை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வருவதற்காக காவல்துறை வீழ்ச்சி ஏதாவது செய்திருந்தா நாம தப்பி ஆந்திரா ஓடிட்டு அனுப்புங்க ஒரு செய்தி. காவல்துறை வந்து கைது செய்ய போகும் அப்படின்னு சொல்லவே இல்லையே. காவல்துறை வந்து அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரம்ம பாலசுப்ரமணியம் அவர்கள். பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் என்ன நடக்கிறது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அதோடைய குற்றவாளிகளை போலீஸார் ரொம்பவே தீவிரமாக தேடி வராங்க. கிட்டத்தட்ட 21 பேரை கைது செஞ்சுருக்காங்க. ஒரு என்கவுண்டர் சம்பவம் நடந்தது. அடுத்து வழக்கு ஒரு கட்டத்தை எட்டியிருக்கும் பொழுது ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் கொலை மிரட்டல் விடுத்து ஒரு கடுதாசி வந்தது. அந்த கடிதத்தால் தமிழகம் முழுவதும் மிக பெரிதளவில் மீண்டும் ஒரு பேசுபொருளை கிளப்பியிருந்தாங்க. அந்த கடிதத்தின் பின்னணி என்ன? ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த வழக்கு எந்த நிலையில் இருக்கு? கடந்த ஜூலை மாதம் 6 பிஎஸ்பி கட்சியுடைய மாநில தலைவர் வந்து மர்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து நம்ம தமிழக காவல்துறை தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு. அந்த குற்றவாளிகளில் வந்து அடுத்தடுத்து கைது செஞ்சாங்க. இன்னைக்கு தேதிக்கு 21 பேரை கைது செஞ்சுருக்காங்க. இதற்கிடையில் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு திடீர்னு ஒரு கடிதம் என்னென்னா மறைந்த ஒரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வீட்டுக்கு ஒரு கடுதாசி ஒன்று போகுது. என்னென்னா அவருடைய குழந்தையையும் அவருடைய மனைவியும் கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுதாசி. அந்த கடுதாசியில் பார்த்தோன்னா கொலை மிரட்டலாக இருக்குது. அது யார் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே அதில் அனுப்புனர் பேரும் சதீஷ்குமார்னு சொல்லி அவர் படுகிற கேளம்பாக்கம் படுகரை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி அதில் இருக்குது. அதை நம்ம தமிழக காவல்துறை உடனே என்ன பண்ணுறாங்க, துரிதமாக செயல்பட்டு ஒரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குடும்பத்திற்கு முதல்ல ஆயுதம் ஏந்திய காவலர்களை பாதுகாப்பு போட்டுடுறாங்க. உடனே சதீஷ்குமார் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. எதனால் இந்த லெட்டர் அமைச்சா உங்களுக்கு என்ன சம்மந்தம் சொல்லும்போது பார்க்கத்தான், சதீஷ்குமார்ன்ற ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டுற டிரைவர், அவருக்கும் அந்த கடுதாசிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு அதாவது காவல்துறை வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லலை. ஒரு பத்திரிக்கை ஒன்று வந்து டீட்டெயிலாக இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சதீஷ்குமார் ஒரு பள்ளியில் வந்து வேன் டிரைவராக வேலை செய்கிறாரு. அவர் இந்த லெட்டர் போடலை. ஆனால் அவர் பேரில் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு புகார் ஒன்று இருக்குது. இவர் மேலே இவர் வந்து என்ன புகார் அப்படின்னு பார்த்தா, கோவளமில் இருக்க காவல் நிலையத்தில் அந்த கடலோர காவல்படை காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வீசி அந்த காவல் நிலையத்தை தகர்த்துடுற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று சதீஷ்குமார் பேர்லேருந்து போகுது. அதுலேயும் கொண்டு விசாரிக்கிறேன், அதுலேயும் சதீஷ்குமார் இல்லை. அப்போ யார் இந்த மாதிரி இந்த கடுதாசியை வந்து தொடர்ந்து சதீஷ்குமார் பேரில் போடுறாங்க அப்படின்னு பார்த்தா, அருண்ராஜான்னு ஒருத்தர். அவர் வந்து கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் ஒரு தனியார் பள்ளியுடைய தாளாளர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பள்ளிக்கு அங்கீகாரம் வாங்க சொல்லி வாங்கி கொடுக்குறதுக்காக அப்போது இருந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா பேர் பார்த்தீங்கன்னா ரோஸ் நிர்மலான்னு சொல்லிட்டு, டிஇஓ கடலூர் மாவட்டத்துக்கு. அந்த அம்மா கிட்ட
அவருடைய பள்ளி, அது அருண்ராஜாவுடைய ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு கடலூர் இருக்குது. அந்த ஸ்கூலு வந்து அங்கீகாரம் வாங்கி தர சொல்கிறதுக்காக அந்த அம்மா கிட்டே போயிட்டு தொடர்ந்து பேசியிருப்பாரா, பணம் கொடுத்தாரா, இல்லை வந்து ஃபாலோ பண்ணுறான்னு தெரில. அது அவருக்கு நடக்கலை. நடக்காததுனால தொடர்ந்து நோஸ் திருமலா அவங்களுடைய வீடு தாமர கமிஷனேட்ஸ் அதில் இருக்குது. அவங்க அங்கே வந்து ஒரு அசிங்க அசிங்கமான ஆபாச வார்த்தைகளை பேசுகிறது, அவங்கள வந்து ஒரு சித்தரிக்கிறது, அந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறாரு. இந்த அம்மாவுக்கு அது ரொம்ப மனசு புண்பட்டு என்ன பண்ணுறாங்க, தாம்பரம் கமிஷனேட்டில் ஒரு புகாரும் கொடுத்துறாங்க கமிஷனரை பார்த்து. அந்த புகாரை வந்து கேளம்பாக்கம் போலீஸார் தான் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரணையில் இந்த அருண்ராஜா தான் அந்த பிரச்சனைலாம் பண்ணுறாரு, அவருடைய பள்ளிக்கு வந்து இந்த அங்கீகாரம் வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு வாங்கித்தரலன்றனாலலாம் பண்ணுறேன் சொல்லிட்டு அருண்ராஜாவை கடந்த பிப்ரவரி மாதம் கைது பண்ணுறாங்க. அந்த வழக்கில் சதீஷ்குமாரை வந்து சாட்சியாக சேர்க்குறாங்க கேளம்பாக்கம் காவலர். சேர்த்தனால என்ன பண்ணுறாரு அருண்ராஜா, நீ வந்து சாட்சியாக சொல்கிறியா, நான் வந்து அங்கீகாரம் என் பள்ளிக்கு வாங்கித்தர சொல்லி நான் சொன்னானே, என் பள்ளிக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கல, அதுக்குள்ளே இந்த ரோஸ் நிர்மலா வந்து மேலே புகார் கொடுத்துட்டாங்க, நீ யார் வந்து என் புகார் கூட ஒரு சாட்சியாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மொட்டை கடுதாசியில் சதீஷ்குமார் பேரை போட்டு அமிச்சோம் அப்படின்னா, அதாவது கோவளம் அந்த கடற்படை அந்த காவல் நிலையத்தை வந்து வெடிகுண்டு வச்சு தகர்க்க போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் அமிச்சா கண்டிப்பாக சதீஷ்குமாரை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிடுவாங்க, அப்புறம் அவர் இந்த விட்னஸில் வர முடியாது, நம்ம கொஞ்சம் இதுவாகிக்கலாம் அப்படின்றக்காக முதல் புகார் சதீஷ்குமார் மேலே இவர் அருண்ராஜா சதீஷ்குமார் கொடுத்ததா கேளம்பாக்கம் காவல்துறைக்கு ஒரு கடிதாசி ஒன்று போடுறார். அதில் கூட்டு விசாரிக்கிறாங்க, சதீஷ்குமார் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி இப்போ இந்த சம்பவத்தில் ஒரு ஆம்சாங்கரோட கொலை வழக்கில் வந்து என்னுடைய நண்பரை நீ வந்து தேவையில்லாமல் இந்த வழக்கில் சேர்த்துருக்கீங்க, அதனால் வந்து கண்டிப்பாக நான் உங்களை கொலை செய்து விடுவேன்னு சொல்லி ஒரு கொலை மிரட்டல் கடிதம் போட்டான். இது ஒரு போதகரமான விஷயமாச்சு. இந்த வழக்கில் கண்டிப்பாக சதீஷ்குமார் பிடிச்சி விசாரணை செஞ்சு ரிமாண்ட் பண்ணிடுவாங்க என்ற எண்ணத்தில் தான் அருண்ராஜா இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ஒரு ரெப்ரசன்ஷனை ஒரு கொலை மிரட்டலை இவங்களுக்கு ஒரு ஆம்சாங்கரோடைய குடும்பத்துக்கு அனுப்புகிறார். அதை பேசும்போது தமிழ் நம்ம தமிழக காவல்துறை ரொம்ப சாதுரியமாகவும் ரொம்ப வேகமாகவும் உடனே பிடிச்சி அவங்களை அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து சதீஷ்குமாருக்கும் சம்மந்தம் இல்லை, இது வந்து ஒரு சும்மா ஒரு மிரட்டலுக்காக மிரட்டல் பாணிக்காக சதீஷ்குமாரை பழி வாங்கணுன்ற எண்ணத்துக்காக இந்த கொலை மிரட்டல் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அருண்ராஜாவை கைது செய்ததாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து காவல்துறை நம்ம தமிழக காவல்துறை இன்னும் இது அதிகாரப்பூர்வமாக வெளியிடல. இப்போ இது வந்து ஒரு முன்னணி செய்தித்தாளில் வந்த செய்தியாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ அதான் ஏன்னா இப்போ உண்மையிலேயே அவர் அப்படின்னா அவருடைய பேரை குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க, ஒரு மொட்டை கடுதாசி வந்திருக்கும், இவர் தான் பேர் இந்த விலாசத்துலேருந்து அனுப்புறாரு அப்படின்னு போடும்போது அவரை சிக்க வைக்கிறதுக்காக அப்போ ஏதோ பழி வாங்கணுன்றதுக்காக தான். அதாவது நம்ம இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு ஆம்சாங்கருடைய மரணத்தில் சம்மந்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி 21 பேர் கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விசாரணை வலயத்தில் 280-300 பேர்கிட்ட விசாரணை செய்திருக்காங்க. அப்போ எவ்வளோ எத்தனை அதிகாரிகள் வந்து விசாரிச்சிருப்பாங்க, எல்லாரையும் விசாரிக்கிறாங்க, யார் யாருக்கெல்லாம் பேசியிருப்பாங்க, யார் யார் மூலியமாக திட்டம் தீட்டப்பட்டிருக்கோம், யார் யார் மேலே சந்தேகம் இருக்கோ அத்தனை நபர்களையும் கூட்டு நம்ம தமிழக காவல்துறை விசாரிச்சு தான் வருது. விசாரணை வந்து எந்த ஒரு வகையிலையும் வந்து தூய்மை ஏற்படவே இல்லை. அவங்க பாட்டு அவங்களுடைய வே ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ன்றது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. மேபி இன்னமும் நடக்குது. மேபி அதை டைவர்ட் பண்ணுற ஒரு சின்ன விஷயமா இது இருக்குன்னு கூட நினச்சிருக்கலாமா? அதுக்கு சம்மந்தம் பண்ணுறது இல்லை. அருண்ராஜாவுடைய சம்மந்தமே வந்து சதீஷ்குமார் ஏதாவது ஒரு வகையில் பழி வாங்கணும், அதுக்கு இந்த நிகழ்வு பயன்படுத்திக்கிறார். என்னன்னு பார்த்தா இந்த காவல்துறை நம்ம தமிழக காவல்துறையோட விசாரணையில் ஏற்கனவே இந்த கோவளம் காவல் நிலையத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் போச்சு இல்லையா, அந்த அனுப்பிச்சு அந்த லெட்டர் ரெப்ரசன்டேஷனும் இவர் ஆம்சா அவருடைய குடும்பத்துக்கு அனுப்பப்பட்ட கொலை மிரட்டலுடைய கடிதம் பார்க்கும்போது சங்கதிகளும் அதில் உள்ளவர் அந்த வாக்கியங்களும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போது ஒரே நபர் தான் அதை அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு முன்னணி ஊடகம் வந்து செய்தியாக சொல்லியிருக்கு. இன்னொன்று நம்ம தமிழக காவல்துறை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட மண்டை மேலே அந்த கொண்டைய மறந்துட்டுங்கிற மாதிரி இங்கே தான் அவர் மாட்டியிருக்காரு. இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கில் அமைதியாகிவிட்டது, ஆம்ஸ்ட்ராங் வழக்கு அமைதியாயிருச்சு. ஏன்னா பரபரப்பாக அடுத்தடுத்த விசாரணை வளையத்துக்குள்ளே ஒரு ஒருத்தர் பேர் சிசிங் ராஜா எங்கே இருக்கிறாரு, சம்போ செந்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு ஒரு ஒருத்தரையும் தேடிக்கொண்டு இருந்த காவல்துறை சற்று ஓய்ந்து விட்டதாக அப்படியே விட்டுட்டாங்க. அது காரணம் காவல்துறை ஓயவில்லை, செய்திகள் சேகரிப்பவர்கள் கமிதி பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கிறதா, இல்லை உண்மையிலே வழக்கு கொஞ்சம் தொய்வாயிருச்சு? அப்படி இல்லை, இன்னைக்கு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறை இந்த வழக்கில் ரொம்ப சாதுரியமாகவும் ரொம்ப பயங்கரமாக ஃபினான்ஷியல்ஸ் தான் வந்து ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 280-300 பேரை கூப்பிட்டு விசாரணை செய்திருக்காங்க. அதுக்காக இந்த ஒரு வழக்குக்காக மட்டுமே நிறைய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸை உள்ளே இன்வால்வ் பண்ணி அந்த ஆஃபீஸர்ஸ் டே அண்ட் நைட்டாக விசாரிச்சுட்டு வராங்க. அவங்களோட விசாரணை நடந்து தான் இருக்குது. டே ஒன்லேருந்து இன்றைக்கி டேட் வரைக்கும் பார்த்தா ஒரு 2-3 வாட்டி மட்டும்தான் நம்ம தமிழக காவல்துறை சார்பாக
இந்த ஊடகங்களில் வந்து அப்பியர் ஆகி இந்த கேஸ் விஷயத்தை பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து யாரும் பேசலை, ஊடகங்கள் தான் பேசிட்டே இருந்தாங்க, இவரே பிடிச்சிட்டாங்க, கிட்ட போயிட்டாங்க, நெருங்கிட்டாங்க, இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் காவல்துறை தரப்புலேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியே வரல. இன்றைக்கி வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமே காவல்துறை அவங்களாம் வெளியே வந்து ஊடகங்களுக்கு கண்டிப்பாக செய்தி மக்களை சந்தித்து கண்டிப்பாக செய்திகள் கொடுக்க தான் செய்வாங்க. இப்போ இதன் எதிரொலியாக இந்த கடிதம் ஒன்று வந்தது. ஆனால் வந்து ஆம்ஸ்ட்ராங்களுடைய மனைவி மாநில தலைவர் பதவியெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அந்த பதவிகள்லாம் போயிடுச்சிருந்தாலும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதில் அவர்களே வர்றாங்க, திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவங்களே வர்றாங்க, உண்மை குற்றவாளிகளை கைது செய்து தண்டனை கொடுங்க அப்படின்ட்டு. இப்போ வேற ஒரு சமூக பிரச்சனைக்காக வரல, இன்னும் அந்த வழக்கில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் அவங்க இப்படி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது பாதிப்பு அவங்களுக்கு ஒரு நார்மலாக பாதிப்புன்னு சும்மா ஒரு சாதாரணமாக சொல்லிடுறோம், ஒரு பேர் இழப்பு அவங்களுக்கு அப்படின்னும்போது அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய கணவருடைய இந்த மறைவுக்கு அந்த அவருடைய கொலைக்கு சம்மந்தப்பட்ட நபர்களை மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணுன்ற ஒரு அவங்களுடைய அந்த ஒரு அம்சங்களோட மனைவியாக வந்து பார்த்தாலும் அதுதான் அவங்க வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சியோட மாநில தலைவர் வர அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த கட்சியோட தொண்டர்களுக்கும் இருக்குது. அது அவங்க முன்னின்று அந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணால் தான் இன்னும் அதிகமாக தெரியுன்ற காரணத்துக்காக ப்ரொட்டஸ்ட். ஆனால் மீண்டும் மீண்டும் உண்மை குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்ய வேண்டும், கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழக்கங்கிறது இப்போ விசாரணை சரியான கோணத்தில் போயிட்டு இருந்தால் கூட ஒருவேளை பார்க்குற மக்களுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? பார்க்குற மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ மீதி பேர் பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம காவல்துறை ஒரு மாதமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் கிடச்சிச்சு, என்னென்ன விஷயத்தை வந்து எடுத்தாங்க அதை அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. அப்படி சொல்ல இவங்க நடந்தது என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் யாரெல்லாம் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா மீதி இருக்க இன்வெஸ்டிகேஷன் வந்து பாதிக்கப்படும். அந்த காரணத்துக்காக இவங்க விசாரணை செய்தவர்களையும் என்ன விசாரணை செஞ்சாங்க வெளியே சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்லுவாங்க, சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு மாநில தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அவர் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த விஷயங்கள் கொஞ்சம் ஒரு நாள் பொறுமையாக இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்க கண்டிப்பாக காவல்துறை ஒரு நல்ல ஒரு முடிவு. இங்கு வெளியான செய்திகள் எல்லாமே செய்தி நிறுவனங்களால் சற்று கொஞ்சம் பெறப்பட்ட தகவல்கள் தான் செய்தியாக வெளியானதே தவிர உறுதிப்படுத்தப்பட்டு இன்னும் காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படல. அப்ப காவல்துறை ஒரு விசாரணை வளையத்துல கிட்டத்தட்ட 300 பேர்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ நிறைய டேட்டாஸ் வாங்கியிருப்பாங்க, சரியான பாதையில போயிட்டு இருக்காங்க, கூடிய விரைவில் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக சொல்லாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாசம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க ஊடகத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த சமயத்தில் அவங்க உடனே சொல்லிட்டாங்கன்னா மீதி நபர்கள் வந்து ஓ இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்களோன்னு சொல்லிட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கும்ல. அப்படித்தான் ஆக்சுவலி ஒரு செய்தி வந்து சிசிங் ராஜா அவரை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காக காவல்துறை முயற்சி செய்து அவர் செய்தி நான் அவர் தப்பி ஆந்திரா ஓடிவிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்தது. அது இதனால தானா காவல்துறை வந்து சிசிங் ராஜாவெல்லாம் கைது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லையே. காவல்துறை வந்து ப்ரெஸ் மீட் வந்து அப்பியர் ஆகிட்டு நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம், நான் உங்களுக்கு தேடி போகிறோம்னு சொல்லலையே. சொன்னது யார்? ஊடகங்கள் தானே சொன்னாங்க. இன்னைக்கு டேட்டு வரைக்கும் வந்து சிசிங் ராஜா வந்து இன்வால்வ் ஆகிட்டார், நாங்கள் வந்து சிசிங் ராஜா தேடிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் போய் பிடிக்க போகிறோம், சிசிங் ராஜா வந்து தப்பிச்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லி காவல்துறை சார்ந்த எந்த ஒரு அதிகாரியும் வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் சொல்லவே இல்லை. இதெல்லாம் சொல்கிறது யார்? ஊடக நண்பர்கள் தானே சொல்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் ஆல்ரெடி 21 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, மீண்டும் 5 பேரை காவலில் எடுக்கிறாங்க. அந்த 5 நாள் விசாரணையில் என்ன தான் இவ ஏன்னா இவ்வளோ நாள் விசாரணை நடந்தப்பறம் மீண்டும் அந்த 5 பேர்கிட்ட என்ன விசாரணை? ஒருத்தரோட எண்ணம் ஒரே மாதிரி இருக்காது இல்லை. முன்னாடி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இன்றைக்கி சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் மொத்தமாக வந்து வித்தியாசங்கள் சில வாட்டி ஏற்படும். அந்த மாதிரி வித்தியாசங்கள் வரும்போது அப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இப்போ சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருந்துச்சுன்னா அதை வச்சு அதில் ரூட் போட்டு ஒன்று போகலாம்ல. விசாரணை இப்படி தான் இருக்குமா? ஆமாம், ஒருத்தர் இன்றைக்கி பேசின விஷயங்களை ஒரு நாள் கழிச்சு கேட்டால் அவரை சொன்ன விஷயத்தில் பாதி மறந்துட்டு இருப்பார், புதுசாக வேறு விஷயத்தை சொல்லணும் அதை டிஃபெண்ட் பண்ண சொல்லுவார். அப்போ ஒரு நாள் கழிச்சு 3, 5 நபர்கள் கூட்டி விசாரணை செஞ்சா பழைய சொன்னதை ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்களே, அவங்க கையில் பின் பேப்பர்லாம் ஒன்று கொடுக்குறது எழுதி வைக்கிறதுக்கு. உண்மையில் நடந்ததை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த உண்மை மறுபடியும் உண்மையாக வரும், வேற ஒரு ஜோடிக்கப்பட்ட கதையை சொல்லியிருந்தாங்கன்னா மறந்துடுவாங்க, மாற்றி சொல்ல போகிறாங்க. அதை வைத்து போலீஸ் வந்து அடுத்த கட்ட விசாரணையை கையில் எடுப்போம். கையில் எடுத்து போவோம். ஓகே, இப்போ இந்த வழக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு, அவர்கள் சிபிஐ விசாரணைக்கெல்லாம் போக போகிறதாக சொன்னாங்க, இன்னும் போகல. இங்கே மாநில காவல்துறையே சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளிகளை 21 பேரை கைது செஞ்சுருக்காங்க. இருப்பினும் அந்த முக்கிய குற்றவாளி யார் யாருங்கிற அந்த ஒரு கோணத்தில் போய்கிட்டு இருக்கு இல்லையா? எப்போ இந்த வழக்கு ஏன் இவ்வளோ நீண்ட காலம் இருக்கு? இல்லை, அதிகமான நபர்கள் இதில் இன்வால்வ் இருக்காங்க. அது வந்து ஒரு ஆர்கனைஸ் க்ரைமாக தான் வந்து காவல்துறை பார்க்குறத வந்து சொன்னாங்க. ஸோ ஆர்கனைஸ் க்ரைம்னும் போது நிறைய நபர்கள் உள்ளே இருக்காங்க இல்லையா? அப்போது வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து எதனாலன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கூர்ந்து கவனித்து தான் வந்து இந்த கேஸை வந்து இது போனேன். ஏன்னா அவர் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அப்படின்னும் போது எதனால் ஒரு
ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸ்டார்டிங் பாயிண்ட் தேடிட்டு இருக்காங்க இப்போ. அதனால தான் இவ்வளோ காலங்கள் எடுத்துக்கிற காரணமே அதுதான். அப்போ இதில் இன்னும் பலர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ இப்போதைக்கு கைது 21ங்கும் போது இன்னும் மேலும் பலர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அவங்களுக்கு என்ன இப்போ காவல்துறை என்ன உண்மையான காரணம், உண்மையான காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று வருது. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து அவங்க கிட்ட நெருங்கிட்டாங்க, அதை வந்து பிடிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ரெஸ் முன்னாடி வந்து அப்பியர் ஆகிட்டு இருக்கு, நல்லா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஓகே, அது கூடிய விரைவில் வரும் அந்த நாள் அப்படின்னு நம்புவேன். பட் இருந்தாலும் இந்த ஒரு கேஸ் இங்கிட்டு போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு கடுதாசி அப்படிங்கிறது அவர் குடும்பத்தினரைய அச்சத்தில் உரைய வைக்கிறதுங்கிறது, பாதுகாப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஒரு கேள்விகள் எழுந்திருந்துச்சு. ஆனால் போலீஸ் இந்திய பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து அந்த அருண் ராஜா வந்து அவர் மாட்டின அந்த வழக்கில் இருக்க அந்த விட்னஸை பயம்புறுத்தணும், அந்த விட்னஸை வந்து ரிமாண்ட் பண்ண வைக்கணும், இவர் என்ன மாதிரி பாதிப்புக்கு உள்ளானாரோ அந்த பாதிப்பை வந்து இந்த சதீஷ்குமார் கொடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் பண்ணார். இது எப்படின்னா ஒரு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து இந்த அடிக்கடிக்கு வெடிகுண்டு மிரட்டலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வானிலை தான் இந்த அருண்ராஜா பண்ணியிருக்காரு. பள்ளி தாளாளராக இருந்திருக்காரு கொஞ்சம் கூட. ஆமாம், அவருக்கு அவர் பார்க்குறாருல்ல எவ்வளோ பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்துருப்போம், நியூஸில் அடிக்கடிக்கு வர்ற ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் வரும். அந்த மாதிரி நம்மளும் பண்ணி பார்ப்போம், நம்ம காவல்துறை எல்லாம் முடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, கண்டிப்பாக சதீஷ்குமார் அந்த வழக்கில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க என்ற எண்ணத்தில் தான் வந்து பண்ணியிருக்காரு. ஒருத்தர் ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிட்டாங்கன்னா அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுல்ல, அந்த மாதிரி நிலமையில தான் அருண்ராஜா வந்து இப்படி பண்ணிப்பட்ட கண்டிப்பா ஏதாவது பண்ணி சாட்சியத்தை கலைச்சிடலாம். இப்போ அவன் சாட்சியத்தை கலைச்சா அவங்க வழக்கில் வந்து இப்போ இது வேற வழக்கு இது வேற வழக்கு, அவங்கள தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அருண்ராஜா செய்த ஒரு கோமாளித்தனமான செயலாளர் தான் பார்க்கணும். எனிவேஸ் இந்த வழக்கில் போலீஸ் சரியாக சென்று கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த விசாரணை எப்போ முடியப்போங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நான்